டைம் டு டிப்ஸ். நம்ம இது வரைக்கும் பட்டாச்சிட்டா வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற பட்டாச்சிட்டா மட்டும்தான் டெவலப் பண்ணது எப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம நகர்ப்புற பகுதியில் இருக்க பட்டாச்சிட்டா எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் பட்டான்னு கொடுத்துக்கோங்க. அதில் வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணால் டைரெக்டாக அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏரியா டைப்பில் வந்து நீங்கள் டைரெக்டாக அர்பனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது நகர்ப்புறம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தாலுக்கா வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 4-5 தாலுக்கா தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நகர்ப்புறமில் வர தாலுக்கா மட்டும்தான் இதில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. கிராமப்புறமில் வர கிராமப்புறமில் வர தாலுக்காலாம் வந்து அதில் ஹைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. அதில் உங்கள் டவுனில் வர உங்களோட ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது தாலுக்காவை. நெக்ஸ்ட்டு கீழே டவுன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வார்டு, வார்டு ஏவா பிஆர் சிஆர் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த வார்டு கீழே வரீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் 1, 2, 3 அதுலேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பிளாக்கில் இருக்கீங்களோ அந்த பிளாக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட சர்வே எண் அதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நகர்ப்புறம்ன்றதால கம்மியாக தான் இருக்கும், அது வார்டு சூஸ் பண்ணிட்டாக்கா. இதில் 13 வரைக்கும் தான் இருக்குது, நான் 13 கொடுத்துக்கிறேன். சப்டிஷன் இருந்தால் கொடுங்க, இல்லைனா அந்த காலமாக அப்படியே பிளாங்காக விட்டுடுங்க. விட்டுட்டு லாஸ்ட்டு ஆப்ஷன் கேப்சாவாக அதில் இருக்க கேப்சா நம்பர் கரெக்டாக அதில் இருக்க மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பட்டா வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே இருக்கிற பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுங்க. அதில் வந்து ப்ரிவியூ வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரிவியூ பார்க்காம சேவ் பண்ணாதீங்க, ஏன்னா பாதி கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாதி பட்டா வந்து கட் ஆகுது, அதால் வந்து லேஅவுட்டில் போய்ட்டு லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு ஃபுல் பட்டாவும் வந்து இப்போ விசிபிள் ஆகுது. இப்போ வந்து PDF-ஆக வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.